ஸ்பைசி செஃப். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைட் மஷ்ரூம் ஃப்ரை. ஆமாங்க, நாம் இன்னைக்கு ரோட் சைட் காளான் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா காளான் யூஸ் பண்ணாமே நமக்கு காளான் ஃப்ரை செய்வாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளும் இன்றைக்கி காளான் ஃப்ரை முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரோட் சைடில் கிடைக்கிற காளான் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ரோட் சைட் காளான் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எவ்வளோ தூரம் பொடிப்பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பக்கோடா ரெடி பண்ணிக்கலாம். பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் பொடி பொடியாக நறுக்கி வச்சு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களில் பாதி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நம்ம அளவாக தான் சேர்த்துக்கணும். அப்பப்போ தண்ணி சேர்த்து லைட்டாக நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. பாருங்க இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இதில் சேர்த்துருக்க மசாலாலாம் தனியாக பிரியாமல் வரும் எண்ணெயில் பொரிக்கும்போது. இப்போ நம்ம பக்கோடா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பக்கோடா பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஷேப்பெல்லாம் தேவையில்லைங்க, நார்மலாகவே நீங்கள் சின்ன சின்னதாக பக்கோடா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு முட்டைக்கோஸ் வந்து கருகாது, முட்டைக்கோஸ் வந்து நல்லா வேகும். பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சதுனால நமக்கு வந்து பக்கோடா கருகாமல் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பக்கோடா ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து மத்தில் தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம மசாலா தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். மசாலா தண்ணி ரெடி பண்ண இந்த மாதிரி ஒரு கடாயில் சுடு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகும். நல்லா கலக்கி விட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கலக்கிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. இந்த டைம் நம்ம தட்டி வச்சுருக்க பக்கோடாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த பக்கோடா வந்து இந்த கிரேவியில் கொஞ்சம் ஊறணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியில் ட்ரை ஆகிடுச்சு. பக்கோடாவும் நல்லா கிரேவியில் ஊறிடுச்சு. அவ்வளோதாங்க, ரோட் சைட் காளான் ஃப்ரை நமக்கு சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரோட் சைடில் செஞ்ச காளான் சாப்பிடக்கூட யோசிப்போம், ஆனால் இது வீட்லேயே செஞ்சதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.